ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூபருக்கான ஒரு சீரிஸ் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்து வீடியோ வந்து நம்ம சேனல் ரீசென்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது மொபைல் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக எப்படி வந்து ப்ராப்பராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டு வீடியோ வந்து போடணும் இன்றைக்கி வந்து மூணாவது வீடியோ அதாவது பார்ட் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வீடியோவில் எடிட் பண்ணி முடித்து வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து தம்ளைன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் பல வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ப்ரௌசரில் வந்து யூடியூபில் செர்ச் பண்ணுற போது தம்லைன்ஸ் வந்து நல்லா தான் நீட்டாக வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தம்ளைன்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும்னா வந்து ஃபோன் நம்பர் வந்து எனேபிள் பண்ணும் அப்படி வந்து ஃபோன் நம்பர் எனேபிள் பண்ணாமல் நீங்கள் தமிழை வைக்க முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம் வைக்கலாம் பட் தமிழை நீங்களாக வைக்க முடியாது சிஸ்டத்தில் அந்த யூடியூப் வந்து வீடியோவில் இருக்க உங்கள் நீங்கள் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல வீடியோவில் இருக்குது டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு நாலு இமேஜ் வந்து அதுவே சூஸ் பண்ணி அதுலேருந்து ஒன்றா வந்து நீங்கள் வந்து தமிழை வந்து செக் பண்ணிடும் அதை வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஸோ கஷ்டமாக நீங்கள் வந்து ஒரு தம்பளை வந்து கிரியேட் பண்ணலாம் அதாவது ஃபோட்டோஷாப்லேயும் அதாவது எடிட்டிங் ஆப்ஸ் மொபைல் ஏதாவது ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி வந்து தமிழை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் அப்லோட் பண்ணலாம் அதாவது இப்போ ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனில் பண்ணி முடிச்சிட்டு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கஸ்டமர் கிரியேட் பண்ண தமிழன்ஸ் வந்து அதன் மூலமாக அப்லோட் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் கஸ்டம் தம்ளின் எனபிள் பண்ணுறக்கு முன்னாடி எப்படி காட்டும் பார்த்தீங்கன்னா யூடியூபர் சிட்டியே ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ ஏதாவது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் எடிட் இருக்கும் அதை பென்சில் ஐக் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏதாவது கஸ்டம் கம்ப்ளைண்ட்ஸ் செட் பண்ணுறக்கான ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எனபிள் ஆகாது அதில் ஷோ ஆகும் நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும் அதுக்கப்புறம் தான் கஸ்டம் கஸ்டமர் தம்ளென்ஸ் எனபிள் பண்ணிக்க முடியும் அதை வந்து உங்கள் கம்ப்யூட்டர் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து ஷோ ஆகும் இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு போவோம் கம்ப்யூட்டர்ல போனால் அதாவது வந்து செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்களா கம்ப்யூட்டருக்கு போவோம் கம்ப்யூட்டரில் போய் வந்து உங்கள் மெயில் ஐடி சேனல் வந்து கிரியேட் பண்ண மெயில் ஐடி யூஸ் பண்ணி வந்து லாகின் பண்ணிங்க ப்ரௌசில் லாகின் பண்ணிட்டு உங்கள் சேனல் அதாவது லோகோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல் வந்து ஷோ ஆகும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அந்த சேனலில் லோகோவை க்ளிக் பண்ணி ஏதாவது யுவர் சேனல் க்ளிக் பண்ண உடனே மேனேஜ் வீடியோஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும் கஸ்டமைசேஷன் மானிட்டரைசேஷன் வீடியோ டேஷ்போர்டு இதெல்லாம் ரிலேட்டடாக கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் படம் நான் கிளிக் பண்ணுங்க க்ளிக் சின்னதாக வந்து ஒரு பாப்போ விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சேனல் இருக்கும் அந்த சேனல் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அதாவது கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தா ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில ஃபியூச்சர்ஸ் எலிபிலிட்டியெலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்லாம் கிடைக்கும் வீடியோஸ் வந்து எவ்வளோ அப்லோட் பண்ணிக்கலாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் கஸ்டம் தம்ளர்ஸ் எல்லாம் எனபிபிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாதான் உள்ளே போக முடியும் உள்ளே போக முடியாத அப்புறம் ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணலாமல் கேட்கலாம் பட் நீங்கள் அது கண்டிப்பாக உள்ளே போக முடியாது ஏன்னா வந்து நீங்கள் யூடியூப் வந்து சேனல் வந்து ரன் பண்ணுறதுக்கு ரோபோட்டால் ஹியூமனாக வந்து அதுக்கு தெரியணும் அதனால் வந்து ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணுறதுனால வந்து ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிச்சிக்க முடியும் அதனால் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் தான் நீங்க கஸ்டம் தமிழர் லைஃப் ஸ்ட்ரீம் மற்ற டீட்டெயில் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சோ இப்போ ஃபைனலி வந்து நீ அதை கிளிக் பண்ணணும் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபோன் நம்பர் வந்து கேட்கும் இந்தியா வந்து கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு கால் அல்லது டெக்ஸ்ட்டாக வந்து கேட்க மெசேஜ் ஏதாவது கொடுக்கணுமோ அதை கோட் வந்து எதில் சென்ட் பண்ணணும் கேட்பாங்க நான் வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தேன் ஸோ டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க உங்கள் மொபைலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் எந்த மொபைல் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு கோட் மெஸ் வரும் அதை நீங்கள் காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டம் தமிழ் வந்து எனபிள் பண்ணுறக்கான ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிச்சு இப்போ நம்ம போய் வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிக்க முடியும் தமிழ் நீங்கள் எடிட் பண்ணி வச்சிருக்க தமிழைன்னு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்ஸ் சிஸ்டத்தில் செட் பண்ணுறாலும் செட் பண்ணிக்கலாம் அதாவது நிறைய எம்பி வந்து கொடுத்து நீங்கள் செட் பண்ணி சிஸ்டத்தில் செட் பண்ண முடியாது சில குறிப்பிட்ட எம்பி இருந்தால் மட்டும்தான் ப்ரௌசரில் அதாவது சிஸ்டத்தில் வந்து தமிழில் செட் பண்ண முடியும் அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து மொபைலில் இருக்கிற யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க அதை நீங்கள் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா வந்து மேலே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து கஸ்டம் தமிழ் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோவாக இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் எந்தெந்த ஆப்ஸ் அதாவது எந்தெந்த வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க சூப்பரான எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் சேனல் வந்து ஈஸியாக வந்து க்ளிக் பண்ணி உள்ள வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எந்தெந்த வீடியோக்கு எந்தெந்த சேனலுக்கு எந்தெந்த வீடியோக்கு எந்தெந்த தமிழை செட் பண்ணுமோ செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம் ஃபைனலி நம்ம ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணி வந்து கஸ்டமர் தமிழ் வந்து ஈஸியாக வந்து இதை மூலமாக தான் வந்து எனேபிள் பண்ணி நம்ம மற்ற நம்ம நமக்கு பிடிச்ச வீடியோஸ்க்கு நமக்கு த புடிச்ச வந்து செட் பண்ணிக்க முடியும் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும் தான் கஷ்டமாக தமிழை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ வந்து கஸ்டமாக தமிழை எப்படி செட் பண்ணுறது ஃபோன் நம்பர் வந்து எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துருப்போம் அதாவது மொபைலில் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து போய் பார்த்திங்கன்னா வந்து இருக்காது கஸ்டம் தமிழ் எனபிள் பண்ணோம்னா வந்து பிசியில் இருக்க விவசாயத்தில் வந்து லாக்இன் பண்ணி மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும் தான் எனபிள் ஆகும் வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு நினைக்கிறேன் யூடியூபர் பிகினர் யாராவது இருந்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டம் தமிழில் வந்து எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதெல்லாம் சந்தேகங்கள் சின்ன 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 கீழே இருக்காமல் மறக்காம கவுண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான பதில் வந்து உடனே கூட வந்து தெரிவிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பிகினர்ஸ் யூடியூபர்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கூட யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நாளை விட உங்களை சந்திக்கிறேன்